இப்போ நான் வந்து தேங்காய் பூ தோசை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன். மாவு வந்து நாங்க கொஞ்சம் புளிச்ச மாவா எடுத்து வச்சிருக்கோம். மாவு பாத்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் பொங்கி போய் இருக்கும். தேங்காய் பூ வந்து ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கோம். எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு வச்சிருக்கோம். இப்போ தேங்காய் பூ தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் பூ தோசை வந்து பண்றதுக்கு கொஞ்சமா தேங்காய் பூ வந்து மாவுல போட்டு நாங்க mix பண்ணிக்க போறோம். அப்புறமா தோசை ஊத்தும்போது தோசைக்கு மேல தூவிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் பூ துருவல் போட்டுருக்கேன். சின்னதாக ஊத்தப்ப மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் பூ வந்து நல்லா அப்படியே இட்லி பொடி தூர மாதிரி தூவிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை கரண்டியில் அப்படி லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. நீங்கள் திருப்பி போடும்போது தேங்காய் பூ தனியாக வராமல் இருக்கும். தேங்காய் பூ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு போட்டுக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட் வந்தாப்பில் இதே மாதிரி எல்லா மாவையும் தோசையாக சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து எள்ளு பொடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.